டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல்கள் 73, கடவுளின் நீதிமுறை. உண்மையாகவே இஸ்ரேலர்களுக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். என் கால்கள் சற்றே நிலை தடுமாறாளாயின, நான் அடிசறுக்கி விழப்போனேன், ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன், பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை, அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது, மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை, மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் துன்புறுவதில்லை. எனவே மணிமாலை போல் செருக்கு அவர்களை அணிவ செய்கின்றது, வன்செயல் அவர்களை ஆடை போல மூடிக்கொள்கிறது. அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைத்திருக்கின்றன, அவர்களது மனத்தின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன, பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர், இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர், விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது, மண்ணுலகமெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது. ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர். இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். இறைவனுக்கு எப்படி தெரியும், முன்னதற்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள். ஆம், பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர் என்றும், வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்து கொண்டது வீண்தானா, குற்றமற்ற நான் என் கைகளை கழுவி கொண்டதும் வீண்தானா. நாள்தோறும் நான் வதைக்கப்படுகின்றேன், காலைதோறும் கண்டிப்புக்கு ஆளாகின்றேன். நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால் உன் மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனாவேன். ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன், ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சருக்களான இடங்களில் வைப்பீர், அவர்களை விலத்தட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகிறார்கள், அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் கிளந்திரும்பும்போது அவர்கள் போலித்தனத்தை இகழ்வீர். என் உள்ளம் கசந்தது, என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடனானேன், உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன். ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையைதான் இருக்கிறேன். என் வழக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர், உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். விண்ணுலகில் உண்மையென்று எனக்கிருப்பவர் யார், மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையென்று எனக்கேதும் இல்லை. எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின, கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். உண்மையிலேயே உமக்கு தொலைவாயிருப்பவர்கள் அழிவார்கள், உமை கைவிடும் அனைவரையும் அழித்து விடும். நானோ கடவுளின் அண்மையையே எனக்கு நலமென கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய் கொண்டு அவர்தம் செயல்களை எடுத்துரைப்பேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்து கிறிஸ்துவமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.